நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முதலமைச்சர் நம்ம ஊருக்கு வராருனா ஒரு அரசு விழாவை நடத்துவாங்க. ஆனா அந்த முதலமைச்சர் அவர்கள் நம்ம ஊருக்கு வரும்பொழுது நான் வருகிற விழா வெறும் அரசு விழாவாக மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கெல்லாம் பயன்படக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன்படி இன்றைக்கு இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் அளவுக்கு பயனாளிகளுக்கு இன்னைக்கு நலத்திட்டங்களையும் வழங்க இருக்கிறீர்கள். இந்த மாதிரி ஒரு உன்னதமான திட்டத்தை தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவில் யாரும் எந்த முதலமைச்சரும் இதுவரைக்கும் செய்ததில்லை. அதற்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நீங்க முதலமைச்சராகி வந்த உடனே ஒவ்வொரு நாளும் செய்திருக்கக்கூடிய உன்னதமான திட்டங்களை இந்த நாடு நன்றாக அறியும். உங்கள் உடல்நலம் சரியில்லை என்று சொன்னதுடன் இந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் ஏக்கத்தோடு இருந்தாங்க, நீங்க வருவீங்களோ வரமாட்டீங்களோ. ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே கலைஞருடைய மகன் அல்லவா, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் நீங்க தானே முதல்வர், ஆகியால் நான் வருவேன் என்று சொன்னீர்கள். இன்று வந்து இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க இருக்கிறீர்கள். உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு நாடாளுமன்றத்திலும் எப்படி திட்டங்களை எல்லாம் கேட்டு பெற வேண்டும் என்று எங்களுக்கு பாடம் எடுத்திய குரு நீங்கள். உங்கள் பாடத்தை தான் நாங்கள் அந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதன்படி இந்த வேலூர் மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆம்பூரில் இருக்கக்கூடிய பிளைஓவரா இருக்கட்டும், வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய நியூ டவுன் பாலமா இருக்கட்டும், அது மட்டுமல்ல இந்த மக்கள் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒக்கடுக்கல் கூட்டுக்குடியிரு திட்டத்தோட இரண்டாவது விரிவாக்க திட்டத்திற்கும் நீங்கள் இசைவு கொடுத்திருக்கிறீர்கள். ஆகையால இந்த மக்களின் சார்பாக, இந்த மக்களின் பிரதிநிதிகள் என்ற சார்பாகவும் உங்களுக்கு எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், மக்களுக்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.